இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களை இந்த நாளிலே மறை உண்மைகள் நிகழ்ச்சிக்கு இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கிற தியானத்தின் கருத்து இயேசு யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஆறில் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை நானே வழியும் நானே உண்மையும் நானே உயிரும் நானே வழியும் சத்தியும் இருக்கிறேன் நானே வழியும் உண்மையும் உயிருமாயிருக்கிறேன் என் வழியா என்று எவரும் பரம தந்தையிடம் வருவதில்லை ஒரு உண்மை ஏசு இல்லாமல் நம்ம கடவுள்கிட்ட வானகத்தந்திட்ட போக முடியாது ஆனால் ஏசு தன்னை ஏன் தன்னை வழி என்றும் தன்னை உண்மை என்றும் தன்னை உயிரும் என்று சொன்னார் ஏசு ஏன் தன்னை வழி என்றும் தானே சத்தியம் என்றும் தன்னைத்தானே ஜீவன் என்று சொன்னார் என்பதை குறித்து தியானிக்க இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டுக்கிறோம் முதல் காரியம் இயேசு தன்னை ஏன் வழி என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துக்கள் பொதுவாக வானகத்திற்கு செல்வதற்கான வழியை தன் மரணத்தினால் தன் பாடுகளினால் உண்டாக்கி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏனென்றால் ஆதி ஆகமத்தில் தொடக்க நூலில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் அவருக்கு ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாழ்வை அவர்கள் இழந்து போனார்கள் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் விரட்டப்பட்ட அவர்கள் மறுபடியும் ஏதேன் தோற்றத்துக்குள் நுழைந்து வாழ்வு தரும் கனியை தின்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை வெளியே விரட்டி கதவை அடைத்து மேலே காவலில் வைத்தார் கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏனென்றால் அன்று அடைக்கப்பட்ட கதவு அடைக்கப்பட்டதாகவே மாறியது இந்த அடைக்கப்பட்ட வானகத்தின் வாசலை இந்த அடைக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தின் கதவை மறுபடியும் திறக்க வேண்டுமருக்காக கடவுள் இங்கே மனிதனாய் பிறக்கிறான் அப்படி மனிதனாய் பிறந்தவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆம் பிரியமானவர்களே இதோ அடைக்கப்பட்ட வானகத்தின் வாசலை பரலோகத்தின் வாசலை ஏதன் தோட்டத்தை திறக்கும்படியாக இவர் வழியாக எல்லோரும் வானகத்தில் ஏறி செல்ல வேண்டும் என்பதற்காக இவர் வழியாக பரலோகாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இருக்காக இவர் வழியாக இறையாட்சியை ஆட்சியை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் இருக்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறார் பறலோகத்தில் இறங்கி வந்த தேவன் தன் பாடுகளினாலே தன் சிலுவையினாலே அந்த பாதையை திறக்கிறார் ஆம் பிரியமானே அங்கே பார்க்குறோம் அல்லவா யோவா நட்சிரி யோவா நட்சிரி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் அல்லவா அங்கே அங்கே ஒரு சேவகன் இயேசுவின் விழாவை குத்துகிறான் அங்கே அவருடைய விழா திறக்கப்படுகிறது குத்தப்படுகின்ற பொழுது ஈட்டியால் குத்தப்படுகின்ற பொழுது தண்ணீரும் ரத்தமும் வழிகின்ற அளவுக்கு அங்கே அங்கே இயேசுவினுடைய மறித்த உடலிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் பீரிட்டு வெளியே வருகிறது சேகவன் கண்ணில் படுகிறது அவன் பார்வை அற்புதம் நடக்கிறது ஒரு பக்கம் அற்புதத்தினாலே அவர் மனமாற்றம் அடைகிறான் இன்னொரு பக்கம் அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து அங்கே அதே வேளையில் வானகத்தின் வாசலை தன் விழாவை திறப்பதின் வழியாக திறக்கிறார் ஆம் புரியமான அந்த அடைக்கப்பட்ட வாசலை திறப்பதற்கு தன் விழாவை திறந்தான் இதற்கு அடையாளமாகத்தான் அதுவரையும் மூடப்பட்டிருந்த திரைச்சீலை மார்க் நர்ச்சீதி பதினைந்தாம் மதியம் முப்பத்தி எட்டில் அதுவரை அந்த கிருபாசனத்தை அந்த தேவ கிருபி அடங்கிய தேவ வல்லமில் இருந்த அந்த இடத்தை யாரும் பார்க்க முடியாது வருடத்துக்கு ஒரு முறை ஆசாரியார் பிரதான சென்று தான் அதை அவர் அது பலியிடுவார் என்று பார்க்குறோம் இது இயேசு கிறிஸ்துக்கு புரிய மாறலு இயேசு கிறிஸ்து மறைத்தவுடனே ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து இரண்டாக கிழிந்தது மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது இயேசுவின் விழா திறக்கப்பட்டதும் ஆயத்தின் தெரிச்சிலை இரண்டாக கிழிக்கப்பட்டதும் எதற்கு இருக்கிறது தன்னுடைய மரணத்தினால் அடைக்கப்பட்ட வானக வாசலை ஏதன் தோட்டத்தை பரலோகத்தின் வாசலை இயேசு திறந்து தன் வழியாக பரலோகத்தில் பிள்ளைகள் பிரவேசிப்பதற்கு வழியாக மாறினார் ஆகவே இயேசு சொன்னார் நான் தான் வழி நான் தான் வழி இரண்டாவது பிரிய இயேசுக்கு சொல்ற நான் தான் சத்தியம் நான் தான் உண்மை ஆம் அவர்தான் உண்மை ஏனென்றால் யோவான் சிதி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றில் வாசகிறம் ஆதியிலே வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தால் அவர் இருந்தார் ஆதியிலே வார்த்தை இருந்தால் அவர் கடவுளோடு இருந்தார் இருந்தால் ஏசு கிறிஸ்து ஆதியிலே பிதாவிடத்தில் வார்த்தையாக இருந்தார் அவர் வழியாமை யாவும் உண்டாயின அவர் வழியாமை யாவும் படைக்கப்பட்டன வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து காலம் நிறைவுற்ற பொழுது காலம் நிறைவுற்ற பொழுது யோவா நச்சிரி ஒன்றாம் அதிகாரம் பதினான்கில் வாசகிறம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டான் வார்த்தையாயிருந்தார் உண்மையாய் உண்மையாயிருந்தார் உண்மையாக சத்தியமாக வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து காலம் நிறைவிட்ட பொழுது அவர் கண்ணின் வயிற்றிலே கண்ணின் வயிற்றிலே பரிசுத்தாயின் வல்லமையினாலே வார்த்தை அங்கே மனு உருவாக்கப்பட்டு மனு குலத்திற்கு மனுமகனாய் அவர் வெளிவருகிறார் புரியமானவர்களே ஆகவே தான் தன்னை உண்மை என்று சொன்னார் நான் தான் உண்மை கருடைய வாயில வார்த்தையாக இருந்த நான் தான் கால நிறைவற்ற பொழுது மனு இந்த பூமிக்கு வந்தேன் ஆகவே இதை நினைவுபடுத்த முடியாத நானே உண்மை நானே வார்த்தை நானே சத்தியம் என்று சொல்லுகிறான் இரையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மூன்றாவது பார்க்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை அவர் உயிர் என்று சொல்லுகிறார் நான் தான் உயிர் ஏனால் தன்னை குறித்து யோகா நட்சத்திரை பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் வாசிக்கின்ற பொழுது உயிர்ப்பும் உயிரும் நானே உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்வன் எனக்கு நம்பிக்கை கொள்ளுவன் ஒருபோதும் சாகான் உயிரை கொடுப்பவன் நான் இந்த உலகத்தில் ஒரு ஜீவனை ஜீவன் உண்டாவது இருக்கு ஒரு ஒரு உயிர் படைக்கப்படுவதற்கு அதுக்கு உயிரை கொடுப்ப இருக்கிறேன் மட்டுமல்ல உயிர்ப்பை இறந்து போனவங்களை உயிர்ப்பிப்பதற்கு உயிர்ப்பை நானா நானாயிருக்கு சொல்றேன் ஆகவே உயிர்ப்பும் உயிரும் அவராயிருக்க அப்படின்னா தன்னை ஜீவன் என்று தன்னுடைய உயிர் தன்னை உயிர் என்று தன்னை வாழ்வு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் மட்டுமல்ல புரியமானவர்களை நாம் ரோமர் எட்டு பயனுள்ள வாசிகளும் அங்கே சொல்லப்படுது சாவுக்குரிய இந்த உடலை சாவுக்குரிய உடலை வாழ்வுக்குரிய உடலாய் மாற்றியவர் ஆண்டவராய் கிறிஸ்து தூய ஆவின் வழியாக தன்னால் வழங்கப்பட்ட தூய ஆவின் வழியாக சாவுக்குரிய உடலை வாழ்வுக்குரிய உடலாய் ஜீவிக்கிற உடலாய் பிழைத்தர் உடலாய் மாற்றியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆகவே தன்னை அவர் ஜீவன் தன்னை அவர் உயிரென்று சொன்னார் மட்டுமல்ல பிரியமானவர்களே யோவா நட்சி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கில் வாசகரம் அங்கே சொல்லப்படுகிறது என் சதையை தின்று என் ரத்தத்தை குடித்தால் வழிய உங்களுக்குள் உயிரில்லை என் சதையை தின்று என் ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் உயிரில்லை என் சதையை தின்று என் ரத்தத்தை குடிப்போனே கடைசி நாளில் நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறான் இறை இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே நமக்கு ஜீவனே நமக்கு வாழ்வை கொடுத்தவர் இயேசு தன்னுடைய சதையினாலே தன்னுடைய சரீரத்தினாலே தன்னுடைய ரத்தத்தினாலே தன்னுடைய ஆவினாலே தன்னுடைய வார்த்தையினாலே உங்களுக்கு எனக்கும் பிழைப்பை உங்களுக்கு எனக்கும் ஜீவனை உங்களுக்கு எனக்கும் உயிரை உங்களுக்கு எனக்கு உயிர்ப்பை கொடுத்தபடினாலே அவரை நாம் என்னவென்று அழைக்கிறோம் அவர் தன்னை இதோ உயிர்ப்பு என்று சொல்லாம் ஆகவே இந்த மூன்றும் அவரிடத்திலிருந்து வந்து வழியை உண்டாக்கியவர் இருந்தவர் உயிர்ப்பை கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் இயேசுவாய் இருக்கிற தான் நானே வழி நானே உண்மை நானே உயிர் என்று சொன்னார் இரு இயேசு கிறிஸ்துக்கள் புரியவாளே அன்று இயேசு கிறிஸ்து தன்னை வழியாகவும் உண்மையாகவும் உயிராக முனைந்தவர் இன்றைக்கு அந்த வழியும் உண்மையும் உயிரும் எங்கே இருக்கிறது இன்றைக்கு அந்த வழியும் உண்மையும் உயிரும் எங்கே இருக்கிறது இயேசு இதோ பரலோகத்தில் தந்தையின் வலது பக்கத்தில் இருந்து கொண்டு நமக்காய் செபிக்கிறான் தம்மை நோக்கி கூப்பிடு அழைக்கிற பிள்ளைகள் ஒரு உள்ளத்தில் கடந்து வந்து அமருகிறான் அது ஒரு பக்கம் இருக்க இன்று அந்த வழியும் உண்மையும் உயிரும் எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த வழியும் உண்மையும் உயிரும் இயேசுவின் வார்த்தையில் இருக்கிறது இயேசுவின் வார அன்றைக்கு இயேசு இருந்தால் இயேசு சத்தியமாயிருந்தால் இயேசு இருந்தால் இன்று அவருடைய வார்த்தை நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனும் அவருடைய வார்த்தை நமக்கு வழியும் உண்மையும் இருக்கிறது ஆ புரிய மாணவர்களே அவருடைய வார்த்தையே வழி திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் வாசிக்கிறோம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் வாசிக்கிறோம் அதை உணர்ந்தபடினால்தான் தாவித சொல்கிறார் இறைவா உம்முடைய வார்த்தை இறைவா உம்முடைய வசனங்கள் என் கண்களுக்கு தீபமாயும் நான் செல்லும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது வழி நான் செல்லும் பாதை பரலோகத்திற்கு வானக வாழ்வுக்கு முடிவில்லா வாழ்வுக்கு அந்த பரலோகத்து செல்வதற்கு எனக்கு வழியாக இருப்பது உம்முடைய வார்த்தை என்று தாவதி சொல்வதன் வழியாக இறை இயேசு கிறிஸ்துக்கள் புரியமான வானக வாழ்வுக்கு நமக்கு பாதை காட்டுவது ஆண்டருடைய வார்த்தை புரியமானவர்களே இரண்டாவது அதே வார்த்தை உங்களுக்கு எனக்கும் வார்த்தை இருக்கிறது வார்த்தை எப்படி வழியாக இருக்கிறதோ அதே வார்த்தை இருக்கிறது யோவா நட்சிதி பதினேழாம் அதிகாரம் பதினேழில் இயேசு பெருமான் ஆண்டவரை நோக்கி செபிக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை தந்தையே உம்முடைய வார்த்தையே உண்மை தந்தையே உம்முடைய வார்த்தையே உண்மை அந்த உண்மையினால் என்னை அர்ச்சித்தல்லும் அப்பா அவன் நோக்கி செபிக்கின்ற போது உங்களோட வார்த்தை தான் அப்பா சத்தியம் வார்த்தை தான் உண்மை ஆண்டவரே உடைய வார்த்தையே உண்மை அந்த உண்மையினால் அந்த உண்மையினால் அந்த சத்தியத்தினால் என்னை அர்ச்சித்தரலும் என்னை அபிஷேகத்திரலும் என்று சொல்லி கூட இயேசு பெருமான் சிவைப்பதை பார்க்கிறோம் ஆகவே இயேசுவின் வார்த்தையே சத்தியமா இருக்கிறது இயேசுவின் வார்த்தையே உண்மையாக இருக்கிறது எல்லாவற்று மேலாக அதே இயேசுவின் வார்த்தையே உங்களுக்கு எனக்கும் வாழ்வா இருக்கிறது புரிய மாதிரி வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உயிரை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு எனக்கு உயிரை கொடுக்கிறது அது உயிருள்ளது எவரையர் நான்காம் அதிகாரம் எவ்வளியர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசகம் கருடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது இருவரும் கருக்கு வாய்ந்த எந்த வாழினும் கூர்மையானது ஆவின் உள்ளாழத்தையும் ஆன்மாவின் உள்ளாழத்தையும் ஊடுருவது உள்ளத்தின் கருத்துகளையும் எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியது கடவுடைய வார்த்தை என்று சொல்கிறோம் ஏனெனில் கடவுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது அந்த வார்த்தை எங்கே இருக்கிறதோ அவர்கள் உயிர் உள்ளவராக இருக்கிறார்கள் மத்தையி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழியாது இறை இயேசு கிறிஸ்துவுக்கள் புரிய அன்று இயேசு தன்னை வழியும் சத்தியமும் ஜீவனும் வாழ்வும் வழியும் உண்மையும் உயிர் முடிச்சுன்னா எதற்காக சொன்னார் என்று தியானித்தம் அதே வழி அதே உண்மை அதே உயிர் இந்த இறைவார்த்தையில் இருக்கிறது ஆகவே வழியாகிய உண்மையாகிய உயிராகிய இறைவார்த்தையை பார்ப்போம் படிப்போம் தியானிப்போம் யாக்கோப்பு ஒன்று இருபத்தி ரெண்டு பிரகாரம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் நம்முடைய வாழ்வு வார்த்தையாக வார்த்தை வாழ்வாக மாறட்டும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்